The tea is one of the most important export material in Sri Lanka. At the beginning of this colonialism in the 18th century, the British people took South Indian Tamils to Sri Lanka and they were kept everywhere in the estates as slaves. என் பேர் செல்லையா. என் பேர் செல்லையா முத்துலட்சுமி. எனக்கு வயசு 38. நான் இந்த தொட்டிலாளர் ஸ்கூலில் தொட்டிலாளிலே பிறந்து தொட்டிலாளர் ஸ்கூல்லே படித்து தொட்டிலாளிலே திருமணம் செய்து எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க இங்கே தொட்டிலாளர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நான் 23 வயசில் வேலைக்கு போனேன். நான் காலையில் 4:30 எழும்புறோம். எலும்பி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும் ஸ்கூலுக்கு. அதுக்குள்ள ஸ்கூல் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பினோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் எங்கள் 3 பேர்த்துக்கும் சாப்பாடு செஞ்சு எல்லாம் கட்டி நாங்கள் 7:30 மணிக்கு நாங்களும் வேலைக்கு போயிடணும். பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஸ்டில் சஃபரிங் சின்ஸ் த கொலோனியல் டைம் பிகாஸ் தே ஆர் கெட்டிங் வெரி less salary and the same time they don't have enough security, they don't have any insurance. They are facing a lot of difficulties in life and they don't have enough shelter, they don't have own lands or whatever. The men, they are doing most probably sundry work. Sometimes they are plucking or cleaning, weeding. And women are plucking tea. The women, of course, they are working hard. அவங்க வேலை செஞ்ச காலத்தை விட இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய மாறி இருக்கு. ஆனால் இப்போ மாதம் 1 நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் 8 ஹவரில் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு அந்த 500 ரூபா தான் கிடைக்குது. எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் மனுஷனாக இருக்கலாம், இல்லாட்டி அவ்வளோத்தையும் தப்ப முடியாது. மழை காலம்லாம் வந்தால் மரங்கள் இடி விழுகுது, அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை நடக்குது. பாம்பு பூச்சி பட்டை எல்லாம் இருக்குது, அதுக்கிட்ட எல்லாம் சமாளித்து தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகணும். வேறு வலிக்கு விழுகிறது இருக்குது, இன்னும் கல் காடுகள்லாம் அட்டை இருக்குது, இடி மின்னல் வருது, அதெல்லாம் தாக்கு. நாங்கள் வேலை செஞ்சுட்டு அதுக்கு வீட்டுக்கு போனால் தான் நாங்கள் வீட்டில் ஆஜராகினா தான் நாங்கள் மனசை, இல்லாட்டி இங்கே என்ன நடந்தாலும் தெரியாது யாருக்கும். நேசமலர், ஏன் கரவாக்கில் வேலையை பாருங்க. பெருங்கோல் தான் எடுத்துகிட்டு போங்க, சின்ன அரும்பு நிப்பாட்டுங்க. சரியா, ராத்த 16 கிலோ வேணும். போயிட்டு அங்கே போயிட்டு 16 கிலோ கொண்டு கேட்பாங்க. 16 கிலோ எடுத்தால் தான் அன்னைக்கு முழு பேர் விழுகும், இல்லாட்டி 500 ரூபா சம்பளம் தான் கொடுப்பாங்க. எனக்கு கூட போன மாதம் இருந்த பேரை கூட இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்லை, இல்லைன்னே சொல்லிட்டாங்க. அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் அந்த ராத்தை எடுத்திருக்கோம். ஒன்று 16 கிலோ எடுத்திருந்தால் தான் அந்த பேரெலாம் சரியாக கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி டெய்லி லீவ் எடுக்கிறது இல்லை. இந்தமாதிரி பிரச்சனையாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் லீவ் எடுக்கிறது. Sometimes they can't pluck. If there are no plants, no trees, how they can do this? Sometimes they only take 9, 8, 10 kilograms per day. Then the salary will be reduced. The plantation authorities, they are having very high salary and also luxury life with very luxury vehicles and everything. But those things depending on the work of the workers. This labors, they are getting very, very poor salary in this plantation sector. Still, they are living in the line houses. One queue, many houses. They have only one room.
Sometimes they did not have a washing room, washing area. Sometimes two, three families living in this small house. It's like animals. This is very bad. As a result of this, there are, if any disease comes, they are spreading everywhere. அந்த வீட்ல சின்ன ஒரு வீட்ல தான் நாங்க குடி இருக்கோம் ஆனா இது தாத்தா அந்த காலத்துல உள்ளவங்க இருந்த வீடு தான் இது எதுவுமே மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இல்ல ஆனா எந்த ஒரு வசதியுமே இல்ல இந்த வீட்ல தான் நாங்க எட்டு பேர் இருக்கோம் நாங்க இப்ப இருக்கிற வீடும் எங்களும் இல்ல நாங்களும் கூலிக்கு மாதிரி தான் இருக்கிறோம் எந்த உதவியுமே இங்க இல்ல தொழிலாளையில வைத்தியசாலையே இங்க இருந்துச்சு இருந்தாலும் முடியாது இப்போ அங்கே எல்லாம் மூடி கோஆப்ரேட் போட்டாங்க நாங்கள் போகணும் இப்போ பிச்சத்து மலைக்கு தான் அங்கே தான் போயிட்டு மருந்தெல்லாம் எடுக்கணும் மத்தியானம் வந்து அவங்க வேற விட்டு வந்து அந்த சாப்பாடு வேலையெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வருவாங்க அவங்களுக்கான ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும் இருந்தாலும் கூடியது மலையில் வேலை போயிட்டு வந்து செய்கிறதெல்லாம் மேலும் கஷ்டமான வேலை எடுத்தாங்க நிச்சயமாக பெருமைப்பட்டேன் எனக்கிட்ட உதாரணத்தில் போனால் இந்த மாதிரி மனைவி எனக்கு கொடுத்தது நான் பெருமைப்பட்டேன் காரணம் கேட்டால் நாங்கள் லவ் மேரேஜ் அதனால் இன்றைக்கும் நான் எதிர்காலங்கள் வந்து நாங்கள் இப்படி இருக்கிறது இன்னும் நல்ல முறையில் இருக்கணும் நான் ஆசைப்படுறோம் நாங்கள் தான் இப்படி மலைகளில் வேலை செஞ்சு இப்படி காலத்தை ஓடிட்டு அவங்க எதிர்கால பிள்ளைங்கள் நல்ல முறையில் நல்ல இடத்துக்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் போல தூரம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மாமியாவும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு எங்களோட பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு வைக்கணும்னு தான் எங்களோட ஆசை ஆனால் எங்களுக்கு வருமானம் பத்தாது மூணு பேர் வேலை செய்கிறோம் ஆனால் மூணு பேர்த்துட்டு சம்பளம் பத்தாது வீட்டுக்கு சாமான் வாங்கணும் பிள்ளைகளுக்கு குப்பி புஸ்தகம் வாங்கணும் சப்பாத்துக்கு அதுக்கெல்லாம் வாங்கணும் த டீ பிளான்ட் இஸ் செக்ஷன் மெயின்லி வி நீட் த எஜுகேஷன் தென் ஓன்லி வி கேன் கம் அப் பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் வெரி புவர் தே கான்ட் ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் தியர் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஸோ த சில்ட்ரன்ஸ் கான்ட் கெட் நாலேஜ் கான்ட் கெட் எஜுகேஷன்ஸ் டியூ டு தியர் பாவர்ட்டி சிச்சுவேஷன் For the plantation sector, there must be more skilled, capable teachers who can uplift the children's educational background as well. They should have a bright future. They don't need to be always slaves, always plantation workers. Everyone can't be a doctor, everyone can't be an engineer. Young people don't like to work in the plantation because of this poor salary. And they are trying to go out of these areas. They are working in the hotels as waiters or cleaners. They are also spending a lot of energy there, but they are earning good money. So most of the fields being closed now, because there are no people to work. I think the tea plantation must be there. Tea plantation, this is one of the very important source for Sri Lankans. And that should be there. And to protect this, there must be a correct way to keep the people who are able to work in the plantation. The government has to introduce some new projects for housing development and educational development and also sanitation projects. Mainly, the very important is salary increment. Otherwise, within another some years, all the plantations should have to close.